வணக்கம், நான் ஆனந்தன். போன வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோஷூட் கண்டி போயிருந்தோம். அந்த ப்ராடக்ட்டோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன், இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறேன், அந்த வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். பட் ப்ரெசென்ட் பண்ணலை, என்னன்னா எடிட்டிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ சாரி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோடைய கடைசியில் வந்து அந்த இமேஜஸ் அந்த ப்ராடக்ட் ஃபோட்டோஷூட் எல்லாமே வந்து வரிசையாக வரப்போகுது. அண்ட் இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் வந்து நம்ம சாண்டில் ஃபோட்டோஷூட் சாண்டில் சோப்புக்கான ஃபோட்டோஷூட் பண்ணுறதுக்கு லொக்கேஷன் தெரியலாம்னு சொல்லி சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அந்த லொக்கேஷன் வந்து கிடைக்காத பட்சத்தில் கிளைமேட்டும் கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அந்த லொக்கேஷன் வந்து எங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் அடுத்து வேறு ஏதாவது லொக்கேஷன் தேடிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படி கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அதனால் வந்து அந்த ஃபோட்டோஷூட் வந்து பண்ண முடியல. ஸோ அந்த ஃபோட்டோஷூட்டை இன்றைக்கி நம்ம வந்து ஏதாவது லொக்கேஷன் தேடி போய் ஃபோட்டோஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுக்காக வந்து இன்றைக்கி நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ இந்த ஸோ இந்த சாண்டல் சோப்புக்கு நான் என்னென்ன ப்ராப்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் வீடியோவில் பாருங்கள். ஸோ ப்ராப்ஸ்ன்னு சொன்னோன்னே நீங்கள் வந்து நிறையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் கற்பனை பண்ண வேணாம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். இது வந்து பூஜை ரூமில் இருந்த ஒரு ஏதோ ஒரு தட்டு. ஸோ அந்த தட்டை வந்து நான் எடுத்திருக்கேன். அண்ட் வந்து இந்த சாண்டில் பீசஸ் வந்து எங்களுக்கு கிடச்சது. ஸோ அந்த ரெண்டு சாண்டில் பீசஸ் எடுத்துகிட்டு போய் இதையும் வச்சு நம்ம வந்து ஃபோட்டோஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்குது. அண்ட் இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும் பார்த்தாது, ஏதாவது ஸ்டோன் மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு வாட்டர் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது வந்து வச்சு பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்ததுனால ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துருக்கோம். இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா சாண்டில் ஓரசருக்கு வாங்கின கல் தான். ஸோ இந்த கல்லையை வந்து எடுத்துகிட்டு போய் வீடியோ பண்ண போகிறோம். சாரி, ஃபோட்டோகிராஃப் எடுக்க போகிறோம், ஃபோட்டோஷூட் பண்ண போகிறோம். ஸோ அண்ட் இந்த லைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில் லைட்டுக்கு நம்ம பெருசாக எதுவும் வந்து ஸ்டுடியோ கிட்டெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. ஃபில் லைட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலான அந்த லேம்ப் இருக்கும் இல்லையா, அந்த கரண்ட் போனால் போடுவோம்ல லேம்ப்பு, ஸோ அந்த லேம்ப்பை தான் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே போதும் ஃபில் லைட்டுக்கு, ஃபில் பண்ணுறதுக்கு வந்து இந்த அளவுக்கு இருக்கதே வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுனால இதை எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ மொத்தமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சாண்டில் பீசஸ்ஸு, பூஜை ரூமில் பூ வைக்கிறதுக்குன்னு வச்சுருந்தா ஏதோ ஒரு தட்டு, இது என்ன தட்டுன்னு கூட தெரில, பேர் தெரில. அண்ட் இந்த ஸ்டோன் உரைச்சிட ஸ்டோன் ஒன்று எடுத்துகிட்டு போகிறோம். அண்டு ஃபில் லைட்டுக்காக வேண்டி இந்த லேம்ப் ஒன்று எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ இந்த இடம் பூரா ரொம்ப குப்பையாக இருக்குது, இது பூரா க்ளீன் பண்ணி வச்சிடறேன் வரதுக்குள்ளே, ஏன்னா கண்டிப்பாக வந்து ப்ராப்ஸ் செய்கிறதுக்காண்டி இது பூராத்தையும் எடுத்து போட்டேன்னு தெரிஞ்சிச்சுன்னா செம்மையாக கற்றுவாங்க என்னோடய ஒய்ஃபு. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு அடுத்து ட்ராவல் பண்ணும்போது வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் லொக்கேஷன் காமிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ப்ராவின்ஸை வந்து நான் நிறைவேற்றிட்டேன். ஸோ நம்ம மதுரையிலேருந்து அலங்காநல்லூர் நோக்கி வரோம். அலங்காநல்லூர்லேருந்து ரைட் எடுத்துகிட்டு ஒரு பிரிட்ஜ் வரும், அந்த பிரிட்ஜை தாண்டோன்னே இல்லை திரும்ப லெஃப்ட் எடுக்கிறோம். லெஃப்ட் எடுத்தோம்னா நத்தம் போகிற ரோடு. அந்த நத்தம் போகிற ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக வந்துகிட்டே இருந்தோம்னு வைங்களேன் பாலமேடு வரும். பாலமேடு தாண்டி பாலமேடுலேருந்து அப்படியே ரைட்டு ரோடு டேர்ன் ஆகும், அதுதான் நத்தம் போகிற ரோடு. ஸோ அந்த ரைட்டு டேர்ன் பண்ணிவிட்டு ஒரு பிரிட்ஜ் ஒன்று வரும், அந்த பிரிட்ஜை தாண்டோடனே லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னு வைங்களேன், லெஃப்ட்டு திரும்பி அந்த ரோட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஊர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஊரை தாண்டி அப்படியே உள்ளுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் வந்து இந்த ரோட்டில் பார்க்க முடியும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ கேஸ், நான் சொன்னேன் இந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் மாதிரி ஸ்பெண்ட் பண்ணாமல் போகவே மாட்டேங்க, அப்படி ஒரு லொக்கேஷனாக இருக்குது. ஓகே, இந்த லொக்கேஷன் வந்து இதை தாண்டி தான் வந்து இந்த ரோட்டில் 2H இந்த ரோட்டில் வந்து, அதாவது நம்ம பாலமேடு தாண்டி லெஃப்ட்டில் டேர்ன் பண்ணி போனோம் இல்லையா, 2H இந்த ரோடு தான் வரும். இப்படி கூடி வந்தோம், இப்படி கூடி வந்துட்டு அப்படியே இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணி போக போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போக போகிறோம், உள்ளுக்குள்ளே போயிட்டு என்னென்ன மாதிரியான லொக்கேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். கூடவே நம்ம மறக்காமல் அந்த ஃபோட்டோ ஷூட்ஸையும் வந்து அப்பப்போ நானே எனக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன், ஏன்னா நான் போன தடவை மறந்துட்டேன் இல்லையா, அந்த தடவை அந்த மாதிரி மறக்கக்கூடாதுன்றக்காண்டி அப்பப்போ எடுக்கக்கூடிய வீடியோஸ்லேயும் வந்து அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன் நான். ஸோ அந்த ஃபோட்டோஸையும் வந்து கடைசியில் நான் போடுறேன். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த லொக்கேஷனில் மீட் பண்ணுவோம். ஸோ கேஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷன் பார்த்திங்கல்ல, அதுலேருந்து ஒரு அரை மீட்டர் தூரம் தள்ளி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹில்ஸ் இருக்குது சரியா, இந்த ஹில்ஸில் தான் நம்ம வச்சு ஃபோட்டோஷூட் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேலே ஏறிட்டோம். ஸோ இந்த ஓரளவுக்கு மேலே ஏறினோடனே ஒரு அழகான பாறை ஒன்றை பார்த்தோம், இதில் வச்சு ஃபோட்டோஷூட் பண்ணிடலாம்,
இதில் வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துருச்சு. ஸோ இங்கே ஸ்டாப் ஆகிட்டோம். பட் இங்கேருந்து நாங்கள் ஏறி வந்த பாதையை நான் காட்டுறேன் பாருங்கள், அப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களே ஒரு ஹில் ஸ்டேஷன் போன மாதிரியான ஒரு ஃபீல். ஹில் ஸ்டேஷன் தான் ஆக்சுவலாக அது சுற்றி. ஸோ ஹில் ஸ்டேஷனுக்கே நம்ம வந்து வந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இங்கே கிடைக்குது. ஸோ இதுதான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏறி வந்திருக்க மலை, இதுதான் பாதை, இது வழியாக தான் வந்தோம். ஸோ கொஞ்சம் தூரம் தான் ஏறி இருக்கோம். பட் லொக்கேஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சுற்றிலும் வந்து ஒரு ஹில்ஸ் தான். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஃபுல்லாமே வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதோட கனெக்ட் ஆகி தான் வரும். கொடைக்கானல், மூணார், அந்த இது எல்லாமே வந்து அப்படியே கனெக்ட் ஆகி தான் வரும். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் இதில் தான் சிறுமலை எல்லாமே இருக்குது. எது எது எந்தெந்த மலைன்னு சொல்லிட்டு என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியல. பட் நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தனி மலையாக தான் இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வச்சு தான் ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம். இந்த பாறையில் தான் நம்ம வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ நம்ம இப்போ இங்கே தான் உட்காந்து நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம். சாண்டல்வுட் சோப்புக்காண்டி ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்குன்றது கொஞ்சம் வேலை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இங்கேயும் ஒரு ஒய் ஷேப்பில் ஒன்று பிரியுது. ஸோ இது பாதை கிடையாது, இதோட இந்ததும் முடிஞ்சிருது. இந்த சைடு போனால் கம்பி கட்டியிருக்காங்க, அதோடய போயிட்டே இருக்கலாம் அவளை. ஓகே, லென்த்தாக போகுது. இதுக்கு மேலே நம்ம செங்குத்தாக ஏற முடியுமா என்னன்னு தெரியல. ஓகே, ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சிச்சு. லொக்கேஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ எங்கே அழகு இருக்குதோ அங்கே தான் ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஆபத்தான இடமா இல்லையா அப்படிங்கிறது என்னுடைய ஆர்கியூமெண்ட் கிடையாது. ஆனால் இங்கே வந்து ஃபேமிலியாக வர முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ நாங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ ஷூட்டுக்காண்டி ரிஸ்க் எடுத்து மேலே வந்தாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மேலே வந்து ஒரே ஒரு கோயில் இருக்குன்னாங்க, நாங்கள் அந்த கோயில் வரைக்கும் போக போகிறதில்ல. ஏன் அப்படின்னா கீழே வந்து வண்டி நிற்கிது, வண்டி நிற்கிறதுனால வந்து ஸோ அவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப வர முடியுமா தெரியல. தண்ணி பாட்டில் எதுவுமே எடுத்துகிட்டோம். முக்கியமாக சொல்ல போனால் மேலே ஏறுறது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, வண்டி கீழே நிற்கிது அப்படிங்கிறது. கீழே வந்து ஒரு சொசைட்டியில் தான் நாங்கள் வந்து வண்டியை நிப்பாட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ வண்டி கூட சேஃபு தான், பிரச்சனை இல்லை. பட் ஆனால் தண்ணி எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. தண்ணி எதுவுமே எடுத்துகிட்டு வரல நாங்கள். ஸோ எடுத்துகிட்டு வராத காரணத்தினால இங்கே இந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட் முடிச்சோம் இல்லையா. ஸோ இந்த லொக்கேஷன்லேருந்து இப்போ நாங்கள் திரும்ப வந்து இந்த லொக்கேஷனில் கீழே இறங்க போகிறோம், டூவர்ஸ் கீழே போக போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இங்கே வரலாம். வர்றது மேக்ஸிமம் ஒரு 4-5 பேர் பசங்களாக சேர்ந்து வந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிளேஸு, நல்ல ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். மற்றபடி ரெண்டு பேராக வர்றதோ இல்லை கப்புள்ஸாக வர்றதோ வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக தெரியலை எனக்கு. இந்த இடத்த பார்க்கும்போது அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு விஷயமாக தெரியலை. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ வச்சு நான் அந்த காமிக்கிறேன் பார்த்தீங்களா. இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணி கொஞ்சம் தூரம் போக போகிறோம். ஸோ அங்கே ஏதாவது இருக்குதா அப்படின்றத பார்க்குறக்காக வேண்டி கொஞ்சம் தூரம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போக போகிறோம். அங்கே போயிட்டு இதே மாதிரி ஏதாவது ஒரு சூப்பரான லொக்கேஷன் இருந்துச்சு அப்படின்னா திரும்ப நான் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இறங்கிட்டோம், இதுதான் ஃபைனல். கீழே வந்துட்டோம், ரோடு தெரியுதா, பார்த்துக்கோங்க. ரோட்டுக்கு வரப்போகிறோம். எரிச்சல் வர ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க, இதுதான் இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும் எல்லா இடமுமே பார்க்குறதுக்கு. ஸோ தயவு செஞ்சு இனிமேல் இந்த ஸ்பாட்டுக்கு வரவங்க யாருமே இந்த மாதிரி குப்பையெல்லாம் தயவு செஞ்சு போடாதீங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணி அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹில்லு, இப்போ நாங்கள் போனோம்ல இந்த ஹில்லு வந்து பார்த்திங்கன்னா சத்திர வெள்ளாளப்பட்டி கரெக்டு தானே நான் சொல்கிறது. ஓகே, சத்திர வெள்ளாளப்பட்டி அந்த ஊருக்கு வந்தீங்கன்னா சொசைட்டி இது தான். இந்த சொசைட்டிக்குள்ளே இந்த சொசைட்டியை ஒட்டினாப்புல இந்த பாருங்கள் பாத போதா. ஸோ இது வழியாக நீங்கள் மேலே ஏறி போகலாம்.
ஒரு பாட்டில் தண்ணியை மடக்கு மடக்கு குடிச்சுட்ட. ஸோ கைஸ், நான் உங்கள்கிட்ட காமிச்ச ரோடு வந்து இந்த ரோடு தான், இந்த ரோடு வழியாக தான் டூவர்ஸ் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரோடு வழியாக டூவர்ஸ் நம்ம போய்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சமலை கோயில்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது, அது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் சொன்னாங்க. ஸோ அதை நோக்கி நாங்கள் போய்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட வந்து போகிற வழியில் லொக்கேஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு, நீங்கள் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ போய்கிட்டு இருக்கும்போதே வந்து குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட நாங்கள் வந்து இந்த மாதிரி மஞ்சமலை இங்கிட்டு போனால் மதுரைக்கு போகலாமா, இங்கே ஏதோ ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்களே, நாங்கள் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வருது, அதனால் நீங்கள் இங்கே வந்து வீடியோ எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் திரும்பி வந்துட்டோம். ஸோ டூவர்ஸ் இப்போ வந்து நாங்கள் மதுரைக்கு போய்கிட்டு இருக்கோம், மணி வந்து 2:30 ஆகுது. இப்போ நாங்கள் டூ வீலரில் கிளம்பினோம்னா தான் 4 மணிக்கு நாங்கள் போய் எங்கள் வீட்டுக்கு போய் சேர முடியும் அப்படிங்கிறதுனால. ஸோ வீடியோ வந்து இதோட வைண்டப் பண்ணிட்டு கிளம்புறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படினா தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்து சேரும். அது மட்டும் கிடையாது, உங்களுடைய சஜஷன் என்னவா இருந்தாலும் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், அதை நாங்கள் மேம்படுத்துறதுக்கான முயற்சிகளை ஏற்படுத்துகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் சொல்லிட்டு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் அருமையான வீடியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.